அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்ட தகவலை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், அது குறித்த விரிவான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன்ல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், கோவிட்-19 அரசு நல்ல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசினுடைய ஆன்லைன் வெப்சைட்டுடைய யூஆர்எல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. வெப்சைட்டில் ஹோம் சப்மிட் ரெக்வெஸ்ட் முத முதல்ல நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனும், முதல் மெயில் முறையில் இதில் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ், ஆர்டிஓ ஸ்டேட்டஸ், அவங்க எதுவும் தொடர்பு கொள்ள விரும்புனீங்கன்னா கான்டக்ட் நம்பர் இதில் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் முதல்ல ஒரு ஆர்டிஓ ஆன்லைனில் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணுறேன், சப்மிட் ரெக்யூஸ்ட். இதில் வந்து தற்போதைக்கு முன்னாடி வந்து வெறும் மனித ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. தற்போது ஹெச்ஆர் முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தற்போது வருவாய், பேரிடர் மேலாண்மை, ஊரக வளர்ச்சி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு, பள்ளி கல்வித்துறை, குடிநீர், நகராட்சி நிர்வாகம், மனிதவள மேலாண்மை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தலைமைச் செயலகத்தில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆன்லைனில் கொண்டு வந்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் உள்ளது கிடையாது. தலைமைச் செயலகத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்ன தகவல் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இதில் அப்ளை பண்ணி வாங்கலாம். இது எப்படிங்கிறத இப்போ லைவ் டெமோ காமிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுடைய ஆர்டிஐ ஆன்லைன் ஆர்டிஐக்கு அத்தனை சந்தேகங்களுக்கும் இவங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் மேலே உள்ளதை நான் ரீட் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுடைய மின்னஞ்சல் கண்டிப்பாக இதில் டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணிக்கிடுங்க. என்னுடைய மின்னஞ்சலும் மொபைல் நம்பரும் டைப் பண்ணிட்டேன். அதில் கேப்சா கோடு டைப் பண்ணிவிடுங்க. மற்ற எல்லா வெப்சைட் போல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கேப்சா கார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேப்சா கோடு இல்லாமல்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் போட்டு நிறைய ஆர்டிஐ ஃபைல் பண்ணி சர்வரே டவுன் பண்ணிடுவாங்க. இது கேப்சா கோடுனா அதை பார்த்து பார்த்து ஹியூமன் தான் டைப் பண்ண முடியும். அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கேப்சா கோடை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. திரும்ப அதே அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். இது வரைக்கும் நான் சப்மிட் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து எதுவுமே காமிக்கல. நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன். இதில் கிளிக் பண்ணுறேன். இல்லை டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னா அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். தெரிலனாலும் எதாவது சூஸ் பண்ணுங்கள், அவங்க வந்து மாற்றி விட்டுருவாங்க. நான் ரூரல் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ஒரு தகவல் கேட்க விரும்புகிறேன். எல்லா ஆப்ஷனுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தகவல் எல்லாத்தையும் இதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் டைப் பண்ண விரும்புனீங்கன்னா டைப் பண்ணுங்கள். இல்லை ஒரு லாங்குவேஜில் டைப் பண்ணால் போதுமானது. ஆனால் உங்களுக்கு ஐடியா நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு அவங்க டுவெல் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இந்தியாவில் இருக்கவங்க இந்தியா எந்த ஸ்டேட்டு அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி, எனக்கு திருநெல்வேலி நான் சூஸ் பண்ணுறேன். எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ண விரும்புனீங்கன்னா விரும்பிவிடுங்க. கட்டாயம் கிடையாது அட்ரஸ் முகவரி. ஆனால் ஃபோன் நம்பர் கட்டாயம் கிடையாது, அட்ரஸ் முகவரி தேவை. ஃபோன் நம்பர் கட்டாயம் கிடையாது. உங்களுடைய தெளிவான அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. என்னுடைய தாலுகா திசைநிலை நான் அதை சூஸ் பண்ணிவிடுதேன். கிராமம் இட்டமொழி அதை சூஸ் பண்ணிவிடுதேன். அர்பனா பேரூராட்சியா, கிராம ஊராட்சியா, நகராட்சியான்னு கேட்காங்க. எனக்கு ரூரல், ஸோ ரூரல் சூஸ் பண்ணிடுதேன். என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, அதை டைப் பண்ணிடுதேன். இது கட்டாயம் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் டைப் பண்ணிவிடுங்க. கல்வி அறிவு
பெற்றவங்களா பெறாதவங்களா, பெற்றவங்கனா எவ்வளவு அது கேட்டிருக்காங்க. வறுமை கோடு எஸ்ஆர்னோ, எஸ்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அந்த நம்பர் அந்த டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணணும். எனக்கு இல்லை, நான் இல்லை சூஸ் பண்ணிவிடுதேன். உங்களுடைய ஆர்டிஐ கோரிக்கை விண்ணப்பத்திற்கான உரையை வந்து 3000 கேரக்டர் இதில் டைப் பண்ணலாம். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நாலு பேஸ்ட் பண்ணிவிடுதேன். கேரக்டர் கம்மியாக தான் இருக்குது, நான் ஸோ ஃபுல்லாக டைப் பண்ண அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி. மூவாயிரம் கேரக்டர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் டைப் பண்ணதில் 3000 தாண்டி போயிட்டு ஓகே கொஞ்சம் அழிச்சுக்கிட்டேன். 3000 கேரக்டர் மட்டும் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் ஃபைல் எதுவும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிடிஎஃபாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல் நேம் வந்து டூ நாட் ஹவ் எனி பிளாங்க் ஸ்பேஸ் பிட்வீன் எனி கேரக்டர், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அலௌடு, இது மட்டும்தான். சிறப்பு எழுதுகள் அனுமதிக்கப்படுகின்றன, இது மட்டும்தான். ஸோ நான் கிரியேட் பண்ணிக்க ஃபைல் வந்து ஏற்கனவே ஸ்பேஸ் இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுதேன். ஸ்பேஸ் இருந்தால் அலோவ் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் இல்லாமல் அந்த ஃபைலை ரெடி பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். பிடிஎஃப் ஃபைலாக அதை என்ன கண்டென்ட் கேட்க விரும்பினோ அதை நான் ஏற்கனவே பிடிஎஃபாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தபாலில் தான் அனுப்பணும்னு நினச்சேன், ஆனால் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பிடிஎஃபை ஆன்லைனில் அப்லோட் கொடுக்குறேன், எரர் வருதா இல்லை சக்ஸஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸ்பேஸ் இல்லாமல் மட்டும் பார்த்துடுங்க, அதில் அவங்க ஷுட் நாட் ஹாவ் எனி பிளாங்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு கேரக்டர் கடையில். ஓகே, கேப்சா கோட அதில் கொடுத்துட்டு சம்மி கொடுத்தா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். திரும்ப அதில் எல்லாமே ஒர்க்காக ரீட் பண்ணியிருந்தேன். கரெக்டான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள், உங்கள் பேர், மேலாக ஃபீமேலாக, உங்களுடைய அட்ரஸ், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுகா, எந்த கிராமம், ரூரலா அர்பனா, உங்களுடைய ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ்க்கு இந்த நம்பர் வரும், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த நம்பர், அது கல்வி அறிவு பெற்றவங்களா பெறாதவங்களா, அப்புறம் நீங்கள் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களா இல்லாதவங்களா, உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அதை இதில் மேலே டைப் பண்ணிவிடுங்க. 3000 கேரக்டர் வரைக்கும் டைப் பண்ணிக்கலாம். அதில் நான் டைப் பண்ண ஃபாண்ட் வந்து சம் ஃபாண்ட் அக்செப்ட் ஆகலை, நான் ரிமூவ் பண்ணிடுதேன். நீங்கள் இதில் என்ன ஃபாண்ட் அக்செப்ட் ஆகுதோ அந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேறு நான் டைப் பண்ணேன் உள்ள காப்பி பேஸ்ட் பண்ணேன் எடுத்துக்கலன்னு சொல்லாதீங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் ரீட் பண்ண முடியுதா நீங்கள் டைப் பண்ணதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் அதில் டைப் பண்ண எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிட்டேன், எனக்கு அக்செப்ட் ஆகிட்டு. 7 பாயிண்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், இப்போ 8 பாயிண்ட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஸ்பேஸ் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ அடிஷ்னலாக 8 பாயிண்ட்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, 9 பாயிண்ட் எடுத்துகிட்டு அது வரைக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதில் கீழே கொடுத்துருக்க கேப்சா கோட டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு ப்ளே கொடுத்தீங்கன்னா அது வாய்ஸ் வரும். சப்மிட் கொடுத்துட்டேன். பேமெண்ட் ஆன்லைனில் கட்டணும், 10 ரூபா. ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, மற்ற பேங்க்கு அதர் டாக்ஸஸும் கொடுக்குறாங்க. அதர் பேங்க்குக்கு 6 ரூபா கொடுக்குறாங்க, ஸ்டேட் பேங்க்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பேமெண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது பேஜ் வந்து 60 செகண்டில் ரீரெக்ட் ஆகும், அதாவது ஒப்புகை சீட்டு பேஜ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லை அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் வரும் கொடுத்துருக்குறாங்க.
என்னுடைய மனு ரெடி ஆயிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறாந்தா பண்ணிக்கிடலாம். நோடல் ஆஃபீஸர் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆர்டி ஃபைல் பண்ணிட்டீங்க, இதனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்ப்போம். இதில் வி ஸ்டேட்டஸ் நிலைமை காண்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் அலர்ட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் நம்பர் யாருமே இருக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுடைய அதுக்கு கொடுத்த மெயில் ஐடியை டைப் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி ப்ளஸ் கேப்சா கூட அதில் என்ன வருதோ அதை டைப் பண்ணுங்க. சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ஆர்டிஐ ரெக்வஸ்ட் வந்து ஆன்லைனில் 28ஆம் தேதி ரிசீவ் ஆகிருக்குது. பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, பிரிண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது, பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. நான் பிரிண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணியிருக்கேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். என்னுடைய நான் டைப் பண்ண கேரக்டர் அப்படியே அதில் வந்திருக்குது. ஸோ சப்போர்ட்டட் டாக்குமெண்ட் என்ன அதில் அப்லோட் பண்ணணும் அதுவும் வந்திருக்குது. இதை அப்படியே நான் பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கிடுது என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக. நீங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, ஏன்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட் அப்பீல் பண்ணும்போது தேவைப்படும். ஃபஸ்ட் அப்பீலுக்கு தேவைப்படாது, ஆன்லைனில் நீங்கள் ட்ராக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. செகண்ட் அப்பீலுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே தேவை. நீங்கள் எந்த தேதியில் அப்ளை பண்ணீங்க, என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க, எல்லா டீட்டெயிலும் தேவை. இந்த வெப்சைட் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.